Hi friends, பச்சரிசி மாவுல இடியாப்பம் சாஃப்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு பச்சரிசி மாவு நம்ம வீட்டிலே ஈஸியாக அரைக்கலாம். நான் வீட்டில் செஞ்ச பச்சரிசியில் தான் இப்போது இடியாப்பம் செஞ்சுருக்கேன். இந்த பச்சரிசி மாவு எப்படி அரைக்கணும்னா, நீங்கள் கடையில் வந்து ஒரு 2 கிலோவோ 3 கிலோவோ இடியாப்ப பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு வேஸ்டியில் நிழலில் வந்து நீங்கள் காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. காஞ்ச உடனே நம்ம மிஷினில் போய் அரைச்சி கொண்டு வந்துடலாம். மாவு வந்து நீங்கள் பிசையிறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். ரொம்ப சூடு பண்ணணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பிசையணும். ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் தண்ணி வச்சுட்டு அதில் மாவில் கையை வச்சோன்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது மாவு. அந்த அளவுக்கு நீங்கள் பிசையணும். நான் வந்து உடன் உரல் வச்சுருக்கேன். உடன் உரல் வந்து நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். புளியறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த உடன் உரலில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு புளிஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் மாவு எடுக்கிறதுக்கும் வந்து கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். புளியும்போது நல்லா ஈஸியாக வரும். புளிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் வந்து இட்லி கொப்பரையில் வச்சு வேக எடுத்தீங்கன்னா, ஸ்டீம் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த இடியாப்பத்து கூட நீங்கள் தேங்காய் பால் இல்லைன்னா வெஜ்ஜு குருமா வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா வெறுமனே நீங்கள் வந்து தேங்காய் பூ தூவி சக்கரை போட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.